வணக்கம் நேயர்களே, உமன் ஸ்டார் நிகழ்ச்சியில இன்னைக்கும் ஒரு அற்புதமான ஒரு உமன், ஒரு பெண்மணியை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். எனக்கு இவருடைய அப்பா காலத்திலிருந்து தெரியும். இவங்க இன்னைக்கு ஒரு முத்திரை பதித்து கொண்டிருக்கும் ஒரு பெண்மணி. நிறைய பேரை நம்ம வந்து பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட பாக்குறோம். அவங்க பர்ஃபார்மன்ஸ் பார்த்து ரொம்ப அழகா இருக்கு, இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு. அதற்கு பின்னால் இருக்கும் உழைப்பு, அவர்கள் கடந்து வந்த விஷயங்கள், அவர்கள் எப்படியெல்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது தெரிஞ்சுக்கிறது வந்து அது ஒரு விஷயத்துக்காக மாத்திரம் அல்ல, நமக்கு அது ஒரு பாடமாகவும், பல பாடங்கள் நமக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலேருந்து கிடைக்கலாம், அவர்களுடைய பாதையிலேருந்து கிடக்கலாம். அந்த விதத்துல இன்னைக்கு வில்லுப்பாட்டு புகழ் கலைமாமணி பாரதி திருமகனை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். பிரபல சுபு அறுமுகம் வில்லுப்பாட்டு கலைஞர், வில்லுப்பாட்டுனாலே எல்லாருக்குமே நமக்கு ஞாபகம் வருது சுபு அறுமுகம் ஐயா அவர்கள் இல்லையா, அவருடைய திருமகள். ஆனால் ஆரம்பத்துல அப்பாவின் பெயரை சொல்ல பிறந்தவர் அப்படின்னு சொன்னது போக, இப்பொழுது இவருடைய அப்பா அவர் அப்படின்னு சொல்லும் அளவிற்கு இவர் தன்னுடைய முத்திரை பதித்துக் கொண்டிருக்கிறார். பாரதி அவர்களை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வணக்கம் பாரதி. வணக்கம் அன்பு அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மாக்கு என்னுடைய அன்பு வணக்கம். என் தாயை வணங்குவது போல உங்களை வணங்குகிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதாவது நீங்க எந்த அளவிற்கு ஒரு பிஸியான ஒரு, உங்களை எப்பவுமே இதுவா வச்சுக்கிறோம். இன்னைக்கு கூட காமராஜர் பிறந்த நாளைக்காக ஒரு இது பண்ணிருக்கீங்க இல்லையா, ஒரு ப்ரோக்ராம் பண்ணிருக்கீங்க, பண்ணிட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. சோர்வே இல்லாத ஒரு பெண்மணி நீங்க இல்லையா? பெரியவங்க ஆசீர்வாதம், மகா பெரிய ஆசீர்வாதம். சோ எம்ஏ எம்ஃபில் படிச்சிருக்கீங்க, வில்லுப்பாட்டுல ஆராய்ச்சி வேற பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய இந்த வில்லுப்பாட்டு பயணம் எந்த புள்ளியில ஆரம்பிச்சது? அதாவது இதுதான் மேடை அப்படின்னு தெரியாத வயசுதான் என்னுடைய முதல்ல ஆரம்பிச்ச புள்ளி. முதல்ல நம்ம சாதாரண புள்ளியா இருந்து பின்னால சரித்திர புள்ளி ஆகிறதுக்கு அப்பா கைய பிடிச்சு கூட்டிட்டு போனாங்க. பாட்டு கத்துக்கோன்னு சொன்னது அம்மா, மேடைக்கு கூட்டு போனது அப்பா. ஆக ஒரு 7 வயது இருக்கும், சும்மா கோவில ஒரு பாட்டு ரெண்டு பாட்டுன்னு பாடிட்டு இருந்த உள்ளத்தை அப்படியே வில்லுப்பாட்டுக்கு கூட்டிட்டு போலாம். பொதுவா எங்க ஊர்ல வந்து வெளியில அவ்வளவு சீக்கிரமா கூட்டிட்டு வர மாட்டாங்க. திருநெல்வேலி, திருநெல்வேலி, வில்லுப்பாட்டு பிறந்த ஊர் திருநெல்வேலி, அப்பா பிறந்த ஊர் திருநெல்வேலி. சோ பெண்களை வந்து அப்படியே ஒரு அடக்க ஒடுக்கமா அப்படியே வச்சிருப்பாங்க. வெளியில வந்தா நம்மளுக்கு அடக்கம் இல்லை என்பதில்ல, பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம் வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய அடக்கமான பெண்ணா கூட வெளியில வரலாம் இல்லையா? அதுதான் அப்பா வந்து எனக்கு சொல்லி கொடுத்து அப்படி ஒரு புள்ளியிலதான் என்னுடைய வாழ்க்கை. 7 வயசுல இதுதான் மேடை என்று தெரியாத வயசுல கைய பிடிச்சு கூட்டிட்டு வந்தது அப்பா. என்னுடைய பயணம் எப்படின்னா, அன்னைக்கு அப்பா கைய பிடிச்சு கூட்டு வந்தாங்க, இன்னைக்கு அப்பாவை நான் கைய பிடிச்சு கூட்டிட்டு போறேன். இதுதான் என் பயணம். அதாவது இந்த சொல் விளையாட்டு தான் வந்து ஒரு உங்க முத்திரை பதித்த ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி நீங்க முத முதல்ல அந்த வில்லுப்பாட்டெல்லாம் பாக்குறீங்க அப்பா பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம், அப்போ எப்ப எப்படி உங்களுக்கு அதற்கால நீங்க ஈர்க்கப்பட்டீங்க, உங்களுக்கு எந்த உணர்வு இருந்தது அதை பார்த்து? அதாவது நான் பிறக்கும் போதே நம்ம வீட்டுல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்பா கலைவாணர் காலத்துல கலைவாணருக்கு வில்லு செய்ய தந்து, அதுக்கப்புறம் அப்பா பண்ணி, அப்புறம் சினிமாக்கள்ல நிறைய வில்லுப்பாட்டெல்லாம் எழுதி, சிறுவர்னாவே பாடியிருக்காரு அப்படி வில்லுப்பாட்டு எழுதி, அப்புறம் நாகேஷுக்கு நிறைய எழுதி, ஆக வீடு முழுக்க எப்பவும் வில்லும் சொல்லும் தான் இருக்கும். அப்ப அது என் காதல கேட்டுட்டே இருக்கும். அம்மா எனக்கு தாய்ப்பால் கொடுத்தாங்க, அப்பா தமிழ் பால் கொடுத்தாங்க. ரெண்டு பாலும் சேர்ந்துதான் இப்ப உங்க அன்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க. சூழ்நிலையே நம்மளுக்கு எப்படி கேட்டீங்கன்னா, இசை இசை இசை. அந்த இசை இருந்ததுனாலதான் நமக்குள்ள இருந்ததுங்கிறத கொஞ்சம் அம்மா அப்படி ஸ்பாட் கண்டுபிடிச்சு, இவ்வளவு நம்மளை கர்நாடக இசை கத்துக்க வைப்போம். எப்பவுமே வந்து ஒரு இசைன்னு பேஸ் கத்துக்கிட்டாதான் இன்னொன்னுக்கு போக முடியும். கத்துக்கிட்டதுலயே இருக்கணும், கத்துக்கிட்டதை தவிர மல பல நிறைய விஷயங்கள் செய்யணும். அதுக்காக தான் அப்பா அப்படி ஆரம்பிச்சது. ஆக என்னுடைய சூழல் ஒரு காரணம் நான் இந்த துறையில் வளர்வதற்கு. நீங்க வந்து பாட்டு யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க, எவ்வளவு நாள் கத்துக்கிட்டீங்க? நான் பாட்டு வந்து பார்வதி ராமன் சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கிட்டயே இருந்தாங்க, ரொம்ப நல்லா பாடுவாங்க, வீணை வாசிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆனா நான் வீணை பிளேயர் தான். வில்லுப்பாட்டுக்கு ஒரு, ஆமா வில்லுப்பாட்டுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி சொல்லும் போது வில்லிலிருந்து வந்ததுதான் வீணை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆராய்ச்சி கூட இருக்கு அம்மா. ஏன்னா நீங்க மிகப்பெரிய சரித்திரம் படிச்சவங்க, பெரிய சரித்திரங்களை பார்த்தவங்க. சோ ஆதி ஆள்னு வில்லுக்கே ஒரு பேர் இருக்கு, அதனால வீணை கத்துக்கணும்னு நினைச்சேன். அப்புறம் இந்த வீணையை கத்துட்டு ஹார்மோனியம் சுயம்பா படிச்சுட்டேன். ஹார்மோனியம் வந்து எனக்கு குருவே கிடையாது, நானே படிச்சதா. சரிகமா பதினேசம் முதற்கொண்டு இந்த பாட்டுக்கு இப்படி வாசிக்கணுங்கிறது முதற்கொண்டு, ஸ்ருதி பிக்ஸ் பண்றது முதற்கொண்டு நானா படிச்சதுதான்.
பாட்டும் பார்வதி ராமன், வீணையும் பார்வதி ராமன். சோ இந்த மூணு கலையையும் நான் எனக்குள் கொண்டு வந்து ஒரு லெவல்ல வர்ணம் கீர்த்தனை என்று வரும்போது, நானும் பிளஸ் டூ படிச்சுட்டு லிட்ரேச்சருக்குள்ள நுழையும் போது அது பேச்சும் பாட்டும் நிறைந்த கலையாகி வில்லுப்பாட்டுல வெளியே வந்துட்டேன். ஆமா, கீபோர்டு அதாவது ஹார்மோனியம் கீபோர்டு ரெண்டும் ஒண்ணுதான், நமக்கு இருப்பது ரெண்டே கைதான். இப்ப இந்த ஹார்மோனியம் வாசிச்சுட்டு பீஜியத்துக்கு இன்னொரு ஆளை கூப்பிட வேண்டாம், பேக்ரவுண்ட் மியூசிக் வாசிக்கிறதுக்கு இன்னொரு ஆளை கூப்பிட வேண்டாம். ஏன்னா வில்லுப்பாட்டுங்கிறது ரொம்ப பட்ஜெட் குறைவான கலை, நிறைய மேட்டர் உள்ள கலை, ஆனால் அதனால் பட்ஜெட் குறைவான கலை. அப்படி ஒரு நிலைமை இருக்கும் போது கீபோர்ட் நானே வாசிப்பேன், ஐ கேன் கம்போஸ். இப்போ வில்லுப்பாட்டுல வந்து ஆமா, இப்ப வில்லுப்பாட்டுல பாதி பாடல்கள் திருநெல்வேலி பக்கத்துல எப்படி இருக்கும்னா, தந்தன தொங்கி என்று சொல்லியே அப்படின்னு பாடுவாங்க. அந்த ஒரு பாட்டையே ஒரு அரை மணி நேரம் பாடுவாங்க, அது ஒரு முறை. ஆனால் அதே முறை இங்க ஒத்து வருமா? முடியாது. மூணே நிமிஷத்துல வில்லுப்பாட்டு பாடிருக்கும், ஒன்றரை நிமிஷத்துல ஒரு வில்லுப்பாட்டு மரத்தை வெட்டாதன்னு இப்ப நான் பாடி கொடுத்திருக்கிறேன். மரத்தை வெட்டாத, அத உடனே கேக்குறீங்க. நாட்டுக்கு நல்லது செய்ய காட்டு மரம் நிறையவும் வளர்க்கணுமா அப்படின்னு பாடுவேன். அதுதான் முன்னாடி தயாரா எடுத்து வச்சிருப்பேன். இந்த மாதிரி பாடல்கள் ஏத்தி வளர்க்கறதுக்கு புது மெட்டு போடுறதுக்கு அந்த கீபோர்டு நம்ம கையில இருந்தா உதவும். அதை விட அதிகமா உதவுறது நம்மளுக்கு ஹார்மோனியம் தான். ஹார்மோனியம் என்னுடைய இணைப்பிரியாத ஒரு உறவு, என் மனசோடவே இருக்கும். அந்த வயசுல எந்த ஹார்மோனியம் வச்சிருந்தானோ அதே தான் இன்னைக்கு வச்சிருக்கேன். இப்போ ஆமா, அதே பாடல்களை நம்ம பாடாம அப்பா எழுத நான் இசையமைக்க புது பரிமாணம் வில் இசைக்கு வளர்கிறது. அதே மாதிரி பாடிக்கிட்டு இருந்தா நம்மளை யாரும் நேசிக்க முடியாது இல்லையா? காலத்திற்கு தகுந்தாற்போல், ஆனால் மரபுகளை மீறாமல் வட்டத்துக்குள் திட்டம் போட்டு இருக்கும் பெண்ணா இருந்தாதான் நம்ம ஒரு வட்டம் வரலாம். அதுக்கு வந்து நீங்க ஒரு சரியான எடுத்துக்காட்டு தான். அதாவது இந்த வில்லுப்பாட்டே நீங்க சொன்ன மாதிரி நிறைய நீங்களே பாட்டுகள் எழுதி அப்படி எல்லாம் பண்ற ஒரு துறையிலதான் இருக்கீங்க. சோ அதற்காக நீங்க வந்து தமிழ் படிக்கணும் அப்படின்னு கல்லூரியில சேர்ந்தீங்களா? தமிழை எடுத்துக்கொண்டு சரியா கண்டுபிடிச்சீங்க. நான் வந்து வில்லிசையில் வளர வேண்டும் என்பதற்காகவே எம்ஏ தமிழ் இலக்கியம் எடுத்தேன். அப்ப எடுத்தப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வார்த்தை சொன்னாங்க, தமிழ் இலக்கியமா சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்லாம் கேட்டாங்க. அப்ப தமிழ் இலக்கியம் படிச்சா சாப்பிட முடியாதுன்ற லெவல்ல கூட மக்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனா நான் அதை வந்து நம்பல, எனக்கு தமிழ் தான் சாப்பாடு, அப்பா தான் சாப்பாடு, அப்பாவுடைய தமிழ் தான் சாப்பாடு. அதனால தமிழ் இலக்கியம் எடுத்ததுனால இன்னைக்கு காலையில எழுதின கவியரங்க வரைக்கும் சொந்த மூளைய பயன்படுத்திதானே எழுதுறோம். அடுத்தவன்ட்ட கடன் வாங்க முடியாத ஒரே விஷயம் மூளை. கடன் வாங்கவே முடியாது, வட்டியும் கட்ட முடியாது, தட்டியும் விட முடியாது, ஒருத்தர் மூளைய ஒருத்தர் திருடவே முடியாது. ஒரு கருப்பை எடுத்து சொல்லும் போதே பயம் இருக்குன்னா மூளையை திருட முடியுமா? முடியாது. அந்த மூளைப்படி நடக்கலாம், ஃபாலோ பண்ணலாம். அந்த மூளையை கொடுப்பது படிப்பு தான். அதனால தமிழ் இலக்கியம் எம்சில் எதுல பண்ணனா, கவிஞர் சுப்பு ஆறுமுகம் வில்லிசையில் தேசப்பற்று, அதுக்குள்ள வந்துட்டேன் அப்படியே. ஆமா, நம்ம மட்டும் பாடிட்டு இருந்தோம்னா பல்கலைக்கழகத்துக்குள்ள இது தெரிய வராது, கல்வி திட்டமாக மாற முடியாது. அப்புறம் இப்ப பாருங்க, பல ரிசர்ச் எல்லாம் வந்துருச்சு. என்னுடைய கணவனார், என் வீட்டுக்கு வந்த மருமகன், திருமகன், என் தந்தையாருடைய பெயரை எடுத்து கவிஞர் சுப்பு ஆறுமுகம் எப்படி இந்த காலத்துல வில்லுப்பாட்டை வளர்த்தார், வில்லிசை வளர்ச்சியில் கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்களின் பங்குன்னு முதல் முனைவர் பட்டம் பெற்றவர் என் கணவர் டாக்டர் எஸ் திருமகன், நம்ம வீட்டு மருமகன். எப்படி? அதுதான் அந்த ஒரு இன்வால்மெண்ட். அப்போ கல்வியும் கலையுமாக சேர்ந்து வளர்வதற்காகத்தான் தமிழை எடுத்தேன். கல்லூரி காலங்கள்ல உங்களுடைய உங்களுக்குள்ள திறமையும் இருக்கு, தமிழும் படிச்சீங்க, என்ன மாதிரி ஒரு பெண்ணாக இருந்தீங்க இளமையில? இதே மாதிரிதான் எப்பவுமே இருப்பேன். என்னுடைய வழக்கமே எப்படின்னா, அந்த 7 வயசுல இந்த டாலர் போட்ட செயின்ல இருந்து நீங்களும் பாத்திருக்கீங்க தொலைக்காட்சியில, இதே மாதிரி பெண்ணா தான் இருப்பேன். உங்களை நான் அந்த காலத்துல பார்க்கும்போது எப்படி நான் பாசமா பழகினேனோ, அதுவும் என் முன்னாடி இருக்கும் கிரிஜா அம்மாவை பத்தி நான் சொல்லியே தீரணும். தன்னம்பிக்கை என்ற வார்த்தைக்கு ஒரு நட்சத்திரத்தை நான் சின்ன வயசுல பார்த்த ஒரே சகோதரி நீங்க தாம்மா. உண்மையிலே ஒரு பெண்ணுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கறதுக்கு எத்தனை விஷயங்கள் செய்றீங்க, பத்திரிகை செய்றீங்க, தொலைக்காட்சிகள். நம்ம அந்த ஆதி காலத்துல என்னோட 14-15 வயசுல காயத்ரி ஒலிப்பதிவு கேசட்ஸ் வழியா நீங்க அவ்வளவு சின்ன பொண்ணு, நான் மறக்கவே மாட்டேனா? அதுதான் அதுதான். ஆனா அந்த பாசத்தை எப்பவுமே வச்சிருப்பேன் நான். பல எண்களை வந்து நான் அழிப்பதே இல்லை. அந்த மாதிரி ஒரு பாசமா வளர்ந்ததுனால
கமர்ஷியலா பழகாமையே இருந்துட்டேன். அது இப்ப சௌரியமா கருணையா நிறைய கிடைக்குது. எப்பவுமே கமர்ஷியல பாத்துட்டோம்னா கருணை கணக்கு கட் ஆயிடும். கருணையாவே இருந்துட்டோம்னா கருணையும் கமர்ஷியல சேர்த்துவோம். அதுதான் என்னுடைய கணக்கு. ஆக அன்புதான் நம்மளுக்கு முக்கியம். அன்றைக்கு பார்த்த அந்த தன்னம்பிக்கை நட்சத்திரம் இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து என்ன பேட்டி காணும் போது அவ்வளவு சந்தோஷம். எத்தனை ஆண்டுகள் கழிச்சு நம்ம பாக்குறோம். அதனால அப்படித்தான் அந்த கல்லூரி பயணம், என்னுடைய கல்லூரி வாழ்க்கை இதே மாதிரிதான் எப்பவுமே இருக்கு. இப்ப அப்பாவோட நீங்க பாடும் பொழுது அப்பவே நீங்க பாடல்கள் எழுதவும் செய்வீங்களா? ஆமாமா, அப்பா வந்து எப்படின்னா சொந்த கால நில்லுங்கிறத 17-18 வயசுலயே சொல்லி கொடுத்தாங்க. நீ எழுது, தப்பா இருந்தா நான் திருத்துறேன். அதுதான் அப்பா சொல்றது. எழுதாம அப்பா வச்சே ஓட்டக்கூடாது இல்லைங்களா? அது ரொம்ப கஷ்டம். இப்ப என் மகனை நான் வளர்க்கும் போதும் அதுதான், நீ உன் கால நிக்கணும், நீ நான் ஒரு பாட்டு எழுதி கொடுத்தா நீ வந்து கம்போஸ் பண்ணணும். அம்மாவுடைய பேர் உனக்கு வந்து சௌக்கியமா மனசுக்கும் குணத்துக்கும் இருக்கலாம், அம்மாவுடைய புகழ் உனக்கு நிழலாக கூடாது. நீ தனி புகழ், உன்னுடைய புகழ்ல உன்னுடைய குடும்பம் இருக்கணும், உன்னுடைய புகழ நாங்க நிமிந்து பாக்கணும். அப்படிதான் எங்க அப்பா என்ன வச்சாங்க. இன்னைக்கு பாருங்க, அரசு கொடுத்த கலைமாமணி விருதும் அப்பாவுக்கு கொடுத்த பாரதி விருதும் ஒரே நாளில் அமைந்தது உங்கள் எல்லோரின் ஆசீர்வாதம். அப்பாவுக்கு 92 வயது போன வருஷம் நம்முடைய தமிழ்நாடு அரசு பாரதி விருது கொடுத்தாங்க அப்பாவுக்கு. மூணே பேருக்கு தான், அப்பா ஒண்ணு, சிவசக்கரியம்மா ஒண்ணு, இன்னொரு ஐயா ஒண்ணு, மூணு பேருக்கு கொடுத்தாங்க. சோ அடியேனுக்கு அதே நாள்ல 2015 கலைமாமணினா நீங்க சொன்னதுதான், பின்னால இருக்கிற உழைப்பு, நெற்றி வேர்வை நிலத்தில் பட்டது, 24x7 மூளைய யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, மக்கள் மீது கருணையாக இருப்பது, பாசத்தோடு கலையை செய்வது, பணத்துக்காக மட்டும் செய்யாமல் மக்கள் மனசுக்காக கலையை செய்வது, இதெல்லாம் தான் மாறாம அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் நிறைய வளர்ந்துகிட்டு இருக்கு. சோ நீங்க இப்போ ஒரு நிகழ்ச்சியை வடிவமைக்கும் பொழுது எப்படி தீம் எடுத்துட்டு அதற்கு எப்படி நீங்க தயார் பண்ணுவீங்க? அழகான கேள்வி, சூப்பர் ப்ரொடியூசர் நீங்க. அதனால அவங்களுக்குதான் அந்த விஷயமே தெரியும். அதாவதுமா, இதுதான் பாட்டு, இதுதான் டைலாக்கு நான் எழுதும் போது என்னால சொல்ல முடியாது. ஃப்ளோல வர்றதுதான். இப்ப காமராஜர், இப்ப காமராஜர் பிறந்திருக்கிறார். அவருக்கு பிறந்த உடனே ஒரு தாலாட்டு சிவகாமி தாய் பாடுறா அப்படின்னு நான் நினைச்சு பிளான் பண்ணி இங்க ஒரு பாட்டு, இங்க ஒரு பாட்டு, இங்க ஒரு பாட்டுன்னா பாட்டும் போது எழுந்துருவாங்க. அந்த மாதிரி ஆயிடும். அந்த 2 மணி நேரம் நான் அப்படியே ஒரு பசை போட்டு உட்கார வைக்கிற மாதிரி உட்கார வைக்கணும்னா வில்லுப்பாட்டு பண்ணிட்டு எடிட் பண்ண கூடாது, எடிட் பண்ணிக்கிட்டே பண்ணணும். அப்ப நீங்க வந்து ஸ்டேஜ்ல தான் அதை ஏற்றவே செய்றீங்க? இல்ல, பாடல முன்னாடி ஏற்றிடுவோம். இப்ப ஒரு ஸ்கிரிப்ட் ஃபுல்லா, இப்ப பாரதி விஜயம் அப்படின்னா ஃபுல்லா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிருவேன். அதே மாதிரி வாணியை சரண் புகுந்தேன் அப்படின்னா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிருவேன். எழுதிருவேங்கிறது வீட்டுல உட்காந்து தனியா நம்ம மூளையில சிந்திச்சு, அடுத்தம் காமெடியை வாங்காம பத்திரிகையில ஜோக்க படிக்காம நம்ம மூளையில பண்பாடு வச்சு அங்கங்க பார்த்து சேர்க்காம ஒரிஜினலா வாழணும். அப்பதான் நம்மளுக்கு வர்ற இதெல்லாம் தங்கும். அது அப்பா சொல்லி கொடுத்தாங்க. அதை எழுதி அப்பாட்ட ஒரு தடவை காமிப்பேன், அப்பாட்ட காமிச்சிட்டு அம்மாட்ட ஒரு தடவை காமிப்பேன். சோ ரெண்டு பேரும் ஓகேனா, எனக்கு எப்பவுமே ஆமாம் போடுற கணவர், அதை விட சந்தோஷம் என்ன வேணும்? கல்லூரி முதல்வரா இருந்தாலும் நான் அப்பாவுக்கு ஆமாம் போட்டதுக்கு கடவுள் கொடுத்த பரிசு அது. அதனாலதான் எங்க ரெண்டு பேருக்கும் என் பையனும் சேர்ந்து நல்லா ஆமாம் போட்டு ஒரு 4 பக்கத்துக்கு டிகிரி வாங்கியிருக்காரு போல இருக்கு. அக்கறை ஐயோ, இப்ப 5வது பக்கத்தை ஒப்பிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப படிப்புல ஆசை இருக்கு. அவர் ஒரு 3 வருஷம் நம்ம சென்னை பல்கலைக்கழகத்துக்கு தேர்வாணையரா இருந்தாரு. இப்ப ஒரு HCAS கல்லூரியோட முதல்வரா இருக்காரு. மாணவர்களை சீர்திருத்தும் பொறுப்பு அவர்களுக்கு, மக்களை பார்த்து மகிழ வைத்து சீர்திருத்த வைக்கும் பொறுப்பு நமக்கு, குழந்தைக்கு நம்மை பார்த்து வளரும் பொறுப்பு அவனுக்கு, அவன் குழந்தைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு. கலாட்சேத்திரால அவன் கீழே எத்தனை மாணவர் மாணவியர் இருக்காங்க. இப்ப நாங்க இருந்த மாதிரிதான் அவனும் இருப்பான். அத சொல்லாமல் சொல்லி கொடுக்கப்படுவதுதான் டீச்சிங்க. டீச்சிங்னு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா பிடிக்கிறது இல்லை. இப்போ நம்மை பார்த்தே படிப்பதும் இல்லை, ஏன்னா பார்ப்பதே இல்லை. பார்த்தே படித்துக் கொள்வார் முன்ன, இப்ப பார்ப்பதே இல்லையே, உயரோட தானே இருக்காங்க பசங்க. வந்து எல்லாம் நீங்க தனியா பேசிட்டு போற மாதிரில இருக்கு. அப்பா அம்மாவை பார்க்க நேரம் இருக்கா? எல்லாம் ஸ்கைப்லதான் பாக்குறாங்க, நேரம் இல்ல. அப்பா அந்த நாடு, அம்மா இந்த நாடு, பையன் சொந்த வீடு, எங்க யார் யாரும் பார்க்க முடியல. உயருக்குள்ள உயிர்கள் விளையாடுகின்றன. அப்போ பாசம் உயர்ல தொங்குது,
அதனாலதான் ஆமா உயரில் தூங்கி ஆடிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த பாரத பண்பாடு பாசம் என்பதை நாம் நம்மை பார்த்து படிப்பது அந்த காலம், நம்மை பார்த்து படிக்கிறான் என்பதை சொல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது இந்த காலம். இந்த காலம் அப்படி இருக்குன்னு சொல்றீங்க, நீங்க மூணு தலைமுறையே பாத்துட்டீங்கன்னு வைங்களா சின்ன வயசுல இருந்து பண்றதுனால. அப்ப இன்றைய இன்றைய இளைஞர்களுக்காக நிகழ்ச்சிகள் நீங்க பண்றது உண்டா? அதை எப்படி வடிவமை நிறைய அதை சொன்னீங்க. ஆமா, இப்போ நீங்க முதல்ல கேட்ட மாதிரி வடிவமைத்து கொண்டே பாடுவோம், வடிவமைத்து விட்டு எடிட் பண்ணி பாடுவோம், வடிவமைத்து விட்டு கூட்டியும் பாடுவோம். பெரியவங்களுக்கு பாடும்போது, இளைஞர்களுக்கு பாடும்போது நாங்கள் பெரியவர்களாகவே இருக்க மாட்டோம், குழந்தைகளாக மாறிவிடுவோம். அவனுக்கு இப்போ ஒரு குழந்தைக்கு தட்டி கொடுக்கணும்னா அவன் சைஸுக்கு குனிஞ்சு நீங்க தட்டணும் கன்னத்தை, கண்ணா அப்படி நம்ம கொஞ்சம் குனியணும், அப்படி இல்லைன்னா அவன் நம்ம கணத்தை திட்டி விட்டுருவான். அதனால அவனு அம்மா அவனுக்காக குனியணும், அவனுக்காக குனிஞ்சு கண்ணா ஒழுக்கம்னா இதுதா கண்ணா, காந்திஜி உண்மையை சொன்னார் கண்ணா, காமராஜ் சத்தியமா இருந்தாருப்பா, இப்படி எல்லாம் இருந்தாதான்ப்பா நம்ம நாடு நல்லா இருக்கும். நாடுங்கிறது என்ன? ஒரு பெரிய வீடு, நம்மளோட வீடுதான். ஓ, வீடுங்கிறது ஒரு பெரிய நாடு. அப்படி சொல்லி கொடுத்தோன்னா நம்ம நாட்டுல இருக்கும் இந்த இந்திய பாசம் வரும், தாய்மண் பாசம் வரும். அந்த குழந்தைக்கு நம்ம நாட்டுக்கு உழைக்கணும். இப்போ நீங்க எவ்வளவு பெரிய ஒரு நட்சத்திரமா இருந்து நம்ம பெண்களுக்காக எவ்வளவு நிறைய நிகழ்ச்சிகள் செய்திருக்கீங்க, உங்களை தொடர்ந்து நான் ரசித்து கொண்டு வரும் அற்புதமான ரசிகை. அந்த மாதிரி நம்ம மூலம் நம்ம நாட்டுக்கு பயன்படணும். சுவாமிஜி விவேகானந்தர் சொன்ன மாதிரி, ஓஹோ சகோதரிகளே சகோதரனே, சிக்காகோல பேசிட்டு அங்க சந்தோஷமா ஒரு பங்களா கொடுத்தாங்களாம், அங்க உட்காரலையாம், ஏன்னு கேட்டாங்களாம், என்னுடைய இந்தியன் ஏழையாக இருந்து கொண்டிருக்கிறானே அவனுக்கு என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். தரையில் படுத்த நாடு நம் நாடு. அப்போ நமக்காக நமக்காக அப்படின்றத நிறைய சொன்னோம்னா இளைஞர்களுக்கு தட்டி கொடுத்து சொல்லும் போது நிச்சயமா சொல்றேன், கண்டிப்பா கேக்குறாங்க, அருமையா கேக்குறாங்க. அப்ப நீங்க வந்து அந்த மாதிரி நீங்க வந்து இதுவரைக்கும் எத்தனை நிகழ்ச்சிகள் வடிவமைத்திருப்பீங்க, குழந்தைகளுக்கா பெரியவங்களுக்கா? மொத்தமா மொத்தமா ஒரு ஸ்கிரிப்டில் நாங்க எழுதியிருக்கதே ஒரு 2000 மேல இருக்கும். அப்பா ஆமா, பாடாத பாடலே இல்லை. சும்மா சொல்றேன் பாருங்க, இப்ப நான் பக்கத்துல ஒரு புக் வச்சிருக்கேன், கவிஞர் சுப்பு அருகும் வில்லிசையில் சமுதாய பாடல்கள். இதே மாதிரி ஒரு 10 புக் இருக்கு, கவிஞர் சுப்பு அருகும் வில்லிசையில் தேசப்பற்று, வில்லிசை ராமாயணம், வில்லிசை மகாபாரதம், நெல்லின் கதை, மலரும் நினைவுகள், சுப்பு ஆறுமுகம் பழமொழிகள். இப்போ நான் சமீபத்துல கரக்பூர்ல வில்லுப்பாட்டு பண்ணேன், எங்க நம்ம வடநாடு, நார்த் இந்தியா. நார்த் இந்தியால இப்ப இருக்கிற பல பெரிய முதல்வர்கள்லாம் கூட அங்க படிச்சாங்கன்னு அந்த அலுமினி வரிசையில சொன்னாங்க. அங்க போனா அங்க உங்களுக்கு இங்கிலீஷ் தான் தெரியும், தமிழ் தெரியாது. டோட்டல் வில்லுப்பாட்டு டிரான்ஸ்லேட்டட் இன் இங்கிலீஷ். வேற என்ன செய்ய முடியும்? இந்த கலையை அவன் தெரிந்துக்கணும்னா, இப்போ நீங்க கேட்டீங்களே இளைஞர்களுக்கு என்ன செய்கிறீர்கள்னு, சந்தனத்தும் இன்வகேஷன் ஃபார் த ஃபங்க்ஷன், ஆமா ஃபார் த ஃபங்க்ஷன், அப்படின்னு நாங்க பாடணும். அப்படியே மொத்தமா அந்த அந்த யார் கூப்பிட்டா, என்ன நிறுவனம், எதை பத்தி, பாரதியாரை பத்தி, பாரதியார் இளைஞர்களுக்கு என்ன சொல்றாரு, எல்லாத்தையுமே டோட்டலி இன் இங்கிலீஷ். கொஞ்சோண்டு அது தமிழ் கலைங்கிறதுக்காக நான் தமிழ்ல பேசினேன், கலைமகன் இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்தார், மொத்த வில்லுப்பாட்டையும் இங்கிலீஷ்ல பாடி முடிச்சோம், திரும்ப கூப்பிட்டு இருக்காங்க, போக போறோம். இளைஞர்கள் எப்பேற்பட்ட, கரக்பூர் ஐஐடிங்கிறது எப்பேற்பட்ட இடம், எப்பேற்பட்ட மக்களை உருவாக்கிய இடம், அந்த இடத்துக்கே நாங்க போய் இத அன்போடு சொல்லிட்டு வந்தோம்னா தொடாததையும் தொட முடியும் இந்த வில்லு குச்சியால். காரணம், உச்சி முதல் பாதம் வரை இந்த வில்லிசை கருணைக்கு கருணைதான் மெயின் ஆதாரம், அதனால எல்லாத்தையும் போகுது. சோ இப்போ உங்களை வந்து நீங்க சொல்ற மாதிரி புதுசு புதுசா ஏதாவது பண்ணிக்க வேண்டியிருக்கு இல்லையா, அந்த மாதிரி சப்ஜெக்ட்டை வந்து நீங்க இன்னும் இன்னும் மேம்படுத்திக்கிறதுக்கு என்ன பண்றீங்க? சப்ஜெக்ட்டை மேம்படுத்திக்கிறதுக்கு முதல்ல சப்ஜெக்ட்டை நல்லா வாங்கிடுறோம். இப்ப சமீபத்துல கொரோனாக்காக நிறைய பேர் கேட்டாங்க, நம்ம இந்த சப்ஜெக்ட் பாதி பாதி நியூஸ்ல கேட்கிறோம், பாதி பாதி கேட்டுக்கிறோம், அதை மனசுல வாங்கிக்கிட்டு கையை கழுவு நம்ம சொன்னா கேட்க மாட்டான். அதை எப்படி சொல்லணுமோ சொல்லணும், கையை கழுவுங்கள், நம்பிக்கையை கழுவாதீர்கள். இத நீங்க சொன்னீங்கன்னா டச் ஆயிடுத, மனசுக்கு பிடிக்குத, நம்பிக்கையை கழுவாத, அப்படியே கொரோனா வந்து அப்படியே டொல்லை விழுந்துடாத,
அதுல இருந்து எழுந்திருக்கலாம் அப்படின்ற விழிப்புணர்ச்சியை சொல்றது. அப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை நான் வடிவமைக்கிறதுக்கு முதல்ல அந்த ஸ்கிரிப்டுக்குள்ள போகணும், ஸ்கிரிப்ட்ல எதெல்லாம் வசனம் எதெல்லாம் பாட்டுன்னு பிரிக்கணும், பாட்டை சுகமா எழுதணும், ஒரு சட்டையரோட எழுதணும் பாட்டு. காலையில காமராஜர் ஐயாக்கு ஒன்று எழுதியிருந்தேன், காமராஜர் ஐயாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அந்த ஒரு நாள் சிவகாமி தாய் அருமையாக மகனிடம் கேட்டால், கண்ணே உன்னை கைபிடிக்க உறுத்தி வந்தால் என் கவலையெல்லாம் தீரும் என்றாய், எல்லோருக்கும் ஆகட்டும் பார்க்கலாம் என்றாயே, இதற்கு மட்டும் சொல்ல மாட்டாயா எல்லாத்துக்கும். இப்படி கேட்கும் போது அது ஆகட்டும் பார்க்கலாம் என்றவர் தான், ஆனால் வேலை ஆகும் வரை பார்த்தவர் அவர் மட்டும்தான். அந்த ஸ்ட்ரெஸ் கொடுத்து அப்புறம் அவர் கல்யாணம் எப்படி வேண்டான்னு சொன்னார், கல்யாணம் வேண்டான்னு எனக்கு வேண்டாம் அந்த மாதிரி அந்த மாதிரி அவரோட பாஷையை பேசி. இப்ப நேட்டிவிட்டின்னு ஒண்ணு இருக்குமா, ஒரு ஸ்கிரிப்டுக்கு நேட்டிவிட்டி, புரியுதுங்களா? அந்த நேட்டிவிட்டியை நான் மனசுல வாங்கினாதான் அது மாதிரி ஸ்கிரிப்ட் போய் சேரும். தடுப்பூசி சரியா இருந்தாதான் அந்த நோய் வராது. அந்த மாதிரி இதுதான் வில்லுப்பாட்டுங்கிறது, நத்திங் பட் தடுப்பூசி, தெரியுமா? தடுப்பூசிங்கிறது ஆமா, நல்லவற்றை அருமையாக வளர்க்கும், வேண்டாதவற்றை அழிக்கும், தமிழ் ஊசியாக தமிழையும் வளர்க்கும். இதுதான் வில்லுப்பாட்டு. இப்படித்தான் நாங்கள் வடிவமைப்போம். வேண்டிய கருத்து எது பாடல் எது வடிவம், தானாக வரும் நகைச்சுவை, அதை ஆங்காங்கு ஒட்டிக்கொள்வது, கருணையோடு மக்களை பார்ப்பது, உன்னில் நான் ஒருத்தி என்று சொல்வது, எல்லாமே சேர்ந்துதான் பத்துமலை முருகன் கோயில வில்லுப்பாட்டு பாடுறேன், துபாய் தமிழ் சங்கத்திலையும் பாடுறேன், பாடாத இடமே இல்லை, ஆஸ்திரேலியாலையும் பாட போறோம். அப்ப எதுக்கு கூப்பிடுறாங்க? அன்புதான். வில்லுப்பாட்டுல அன்பு இல்ல, அன்பு அன்பு. இப்போ நீங்க அததான் கேட்க வந்த, இந்த நாடெல்லாம் போயிருக்கீங்க, இத்தனை நாடுகளுக்கும் எப்படி அந்த வில்லிசையை எடுத்துட்டு போறீங்க? ஐயோ கரெக்ட் கேள்வி அப்பா, முதல் கேள்வி அதுதான். நாங்க மேடையில பாடுறது கூட ஈஸிமா, இந்த வில்ல நாங்க வந்து எப்படி ராமர் உடைச்சாரோ அந்த மாதிரி, அவர் ராமர் உடைச்சு சீதை கிடைச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு அங்கங்க செக்கிங் போடுவான், இது என்னது இது என்னது என்னதுன்னு போடுவாங்க. நாங்க ஒரே வார்த்தை அந்த போட்டோவை காமிப்போம், அப்புறம் வந்து ரொம்ப கேட்டாங்கன்னா வாசிச்சே காமிச்சுடுவோம், சந்தோஷமா வழிய அவ்வளவுதான். அவங்கள பத்தியே ஒரு பாட்டு, ஆன் த ஸ்பாட் ஒரு பாட்டு எழுதி அவ்வளவுதான். எங்களுக்கு எதை பத்தியும் பாடுறது ஈஸி, ஏன் தெரியுமா? மனசு சுத்தம், பிளைனா இருக்கிற வீட்டுல எல்லாத்தையும் வைக்கலாம். ஒரு இடம் வேக்கூமா இருக்குன்னா அங்க எல்லாத்தையும் வைக்கலாம். வேக்கூமா இல்லாம ஒரே கள்ளம் கபடம் சூது வெனையம் அதெல்லாம் இருந்ததுன்னா நல்ல விஷயம் வராது. துளசி கடியிலதான் ஆண்டாள் பிறந்தா, எங்க நல்லது இருக்கோ அங்கதான் அந்த அடியில தெய்வம் இருக்கும். அப்ப நம்ம மனச வெற்றிடமா வச்சிருந்தோம்னா கடவுள் வந்து என்ன ஊருக்கெல்லாம் போயிருக்கீங்க, எந்த நாட்டுக்கெல்லாம்? சிங்கப்பூர் 13 முறை 15 முறை போயிருக்கேமா கிட்டத்தட்ட, மலேசியா நிறைய முறை, அதே மாதிரி ஸ்ரீலங்கா நிறைய முறை, அப்புறம் வந்து துபாய் மஸ்கட் அதெல்லாம் பல முறை போயிருக்கிறேன். ஆஸ்திரேலியா அழைத்து கொண்டிருந்தார்கள், இந்த கொரோனா சமயத்துல போக முடியாம போயிடுச்சு, அதற்கும் போவதாக இருக்கிறேன். அமெரிக்காவும் அழைத்து கொண்டு எல்லாமே. இப்ப இந்த கரெக்டா சொல்ல போனீங்கன்னா கொரோனா பீரியட்ல மாட்டினதான் நம்மளுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க, உங்களை இன்னைக்கு பேச முடிஞ்சது என்னால உங்ககிட்ட, இல்லீங்க? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா நீங்கன்னா எந்த நாட்டுல இருந்தாலும் பேசுவேன். இப்போ நீங்க பார்த்து வளர்ந்த, நான் பார்த்து நீங்க வளர்ந்தீங்கன்னு எனக்கே பெருமையா இருக்கு. உங்க அப்பா பார்த்து அம்மா பார்த்து இந்த உயரத்தை எட்டியிருக்கீங்க. அப்பா அம்மாக்கு ஒரு கவலை இருந்தது, நான் தூக்கிய வில்லை யார் தோளில் வைப்பதுன்னு. எங்க வீட்டுல மூணு பேர், அக்கா தனி ஆசிரியர் துறை, பசங்களோட செட்டில் ஆயிட்டாங்க. சோ நான் ஒருத்தினா இருக்கேன், எனக்கு கரெக்டா கடவுள் வந்து ரெண்டு இடதுசாரி வலதுசாரிய கொடுத்தாரு, லெப்ட்ல மாப்பிள்ள ரைட்ல பையன், எடு வில்ல, கனமே தெரியல. ஏன் கனம் தெரியலன்னா, தமிழ் இருக்கும் போது தமிழை விட எது கனம்? நம் வாழ்க்கையில தமிழ் இருக்கிறது, அதை விட எது கனம்? அப்ப அப்பா அம்மாக்கு ஃபீலிங் என்னன்னா, அப்பா நம்ம வில்லுப்பாட்டுக்கு வாரிசு வந்துருச்சுப்பா. வாழ்க்கையில வாரிசு என்பது உருவாகுவது தெரியாமலே உருவாக்குறாங்க பாத்தீங்களா, அது ரொம்ப கிரேட். இவா நம்ம சிஷ்ய, இவா நம்ம சிஷ்ய அப்படின்னு கொஞ்ச நாள் சொல்லிக்கிறது, அப்புறம் கொஞ்ச நாள் சொல்ல முடியாம போறது, குருவுக்கும் சிஷ்யனுக்கு மத்தியில கஷ்டம் வர்றது, ஐயையோ என் பேரை போடாதன்னு அவன் சொல்றது, இவன் சொல்றது, அவங்க சொல்றது, இவங்க சொல்றது, இதெல்லாம் இல்லாம நோ பாலிடிக்ஸ். அப்பாதான் எனக்கு தப்பாமல் என்னை வளர்த்தவர் அப்பா.
அப்படியே தமிழை எடுத்து கொடுத்தவர் என் தந்தை தாயார். அவங்க ரெண்டு பேரும் எனக்கு அவ்வளவு சந்தோஷம். மாதா பிதா குரு தெய்வம், அதுதான் என் வாழ்க்கை. சோ சௌக்கியம், அதாவது பொருளாதாரம் அப்படிங்கிற வாழ்க்கையில நான் போவே இல்லை. தேவையானது போதும். எத்தனை நீங்க சேர்த்து வச்சாலும் நம்ம கூட வரப்போறது நாம் செய்த அடையாளங்களும் நாம் செய்த புண்ணியங்களும் தான். அதை கூட்டிக்கிட்டே போ. அன்றாடம் வர்றதுக்கு ரெண்டு இட்லி தயசாத போதும், அதுக்கு சம்பாதி. நான் நிறைய மக்களை சம்பாதித்து அதை மட்டும் நிறைய செஞ்சிருக்கேன். ரொம்ப 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 அழகா சொல்லிட்டீங்க. இப்ப நீங்க நிறைய பாடுறீங்க, நிறைய இதெல்லாம் வந்து எங்கேயாவது பதிவா இருக்கா? அதற்கு உண்டான ரொம்ப அழகான கேள்விமா. இந்த வில்லசியை பொறுத்தவரை மக்களை டச் பண்ணிருக்கிற மாதிரி, ஆதிகாலத்து பொதிகையை டச் பண்ணிருந்தா மாதிரி, அந்த காலத்துல வியாழை எப்பவுமே டிவில இருப்போம், எப்பாவது வீட்டுக்கு வருவோம், அப்படிதான் உங்களுக்கும் தெரியும். நீங்க லேடிஸ் பண்ண காலம் காந்தி கதையெல்லாம் பார்த்து வளர்ந்தவனா? ஆஹா, கடைசியா காந்தி பாட்டு ஒண்ணு பாடுற உங்களுக்காக. அப்போ அப்படி இருந்த வாழ்க்கை, அதுக்கப்புறம் வந்து நிறுவனங்களை நம்பிதான் அப்படின்றது வரும்போது, இதை எடுத்தா ஓடுமா அப்படின்னு நினைத்து கூப்பிடாமல் இருக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறோமே தவிர, மக்கள் மத்தியில் நாங்கள் செல்லாமல் இல்லை. சமீபத்திலே நம்ம ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி உத்தம வில்லர்ல கமல்ஹாசன் அண்ணா மொத்தமா வில்லுப்பாட்டதான் இன்டர்வா வச்ச. அவருக்கு தெரியாதா கமர்சியல் எவ்வளவு பெரிய விஷயம்? ஏன் பண்ணா, இந்த வில்லிசை கலையை 40 வருஷமாக நான் நேசித்தவன். அந்த திரை உலகத்துக்கு சுப்பு ஆர்வம் செய்த நன்றியை உதவியை மறக்காமல் மொத்த திரையுலகத்தின் சார்பாக இந்த குழுவை அழைக்கிறேன் அப்படின்னு அழைச்சாரு, எவ்வளவு பெரிய விஷயம். எத்தனை ஊடகங்கள் பயன்படுத்துகிறது. அப்போ ஒளிப்பதிவுகள்லாம் வந்து இப்ப நாங்க என்ன பண்ணோம்னா, நம் காலில் நாம் நிற்கணும்னு நாங்களே யூடியூப் ஆரம்பிச்சு ட்ரெண்டிங் வில்லுப்பாட்டு வீடியோஸ்னு நிறைய போட்டு இருக்கோம். ட்ரெண்டிங் வில்லுப்பாட்டு வீடியோஸ்ங்கிறது வில்லுப்பாட்டோட நேம், கலைமகன் ஸ்பேஸ் டிங்கிறது யூடியூப் சேனலோட பேரு. எங்க வீட்டுல டிஜிட்டல் முன்னேற்றம் என் பையனாலதான், எனக்கு எதுவுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. சோ அவன் கேக்குறத நான் செய்து கொடுப்பேன். ஸ்கிரிப்ட் பாட்டு இதெல்லாம் நான் தயார் பண்ணிடுவேன். அப்பாவுடைய ஆதிகால சினிமா சீர்காழி என்ன வில்லுப்பாட்டு பாடிருக்காரு, சுள்ளிராஜன் பாடியிருக்கார், மலேசியா பாடியிருக்கார், எம்எஸ்வி இசையமைச்சிருக்காங்க, டிஎம்எஸ் அண்ணா பாடியிருக்கார், குன்னக்குடி வாசிருக்கார், இதெல்லாம் யாருக்கு தெரியும்? இப்ப உள்ள சினிமாக்கு ஓல்டு ஸ்டைல்னு அப்பாவை தள்ளி வைக்க முடியாது இல்ல. அதுக்காக அதுக்காகத்தான் நான் வந்து வில்லுப்பாட்டு இஸ் நத்திங் பட் சினிமா, இதுதான் என்னோட ரிசர்ச். இயல், இசை, நாடகம். முன்ன பாட்டு வந்தா உள்ள போவாங்க, இப்போ சில படங்கள்ல பாட்டு வந்தா வெளியில வராங்க. ஆனா வில்லுப்பாட்டுக்கு 2 மணி நேரமும் உட்கார்ந்து கேட்பாங்க. இந்த முக அழகுதான், இதுக்கு மேல அழகு பண்ண முடியாது. மனசு அழகு, அன்பு அழகு, தமிழ் அழகு, பழகும் குணம் அழகு, அழகா வார்த்தை அழகு. ஆஹா மலே, வார்த்தை அழகு, நம் வாழ்ந்த வாழ்க்கையும் அழகு. எல்லாத்தையும் பார்க்கும்போது ஆஹா, இவங்க சொல்றதை கேட்டுதான் தீரணும் போலுக்க அப்படின்னு உள்ள வர்றவங்க தான் அதிகம். எனக்கு லேடிஸ் ரசிகர்கள் ரொம்ப ஜாஸ்தி, லேடிஸ் குழந்தைகள். ஆமா, ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி அன்பா, எவ்வளவு கஷ்டம் இருக்குதா சார், எனக்கு மட்டும் கஷ்டம் இல்லையாண்ணா, எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா? உடம்பு கஷ்டம் இருக்கும், நிலைமைகள் கஷ்டம் இருக்கும், ஒரே இடத்துல கூப்பிடுவாங்க 2 நாள், யாருக்கு போறதுன்னு தெரியாது, மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும். இப்பவே லாக்டவுன்ல 15 நாள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தது, பல நிகழ்ச்சிகள் கேன்சல், கல்யாண நிகழ்ச்சிகளே கேன்சல். சோ அப்ப எப்படி இருக்கும் வருமானத்தை விட்டுருக்க? அந்த குழந்தைகளை வாழ்த்தணும்னு நம்மளை கூப்பிட்டாங்களே. இப்ப அவர் சொல்லியிருக்காரு, அம்மா கல்யாணம் முடிஞ்சு போச்சு, என் பொண்ணு கன்சீவ் ஆயிட்டா கூட ஒரு ரிசப்ஷன் வச்சு நீங்க பாடுறீங்க. அழகு இப்படியே சொன்னார்மா, யாருன்னு அப்புறம் தனியா உங்கள்கிட்ட சொல்றேன். என் மகள் வந்து குழந்தை தரித்து விட்டால் கூட அடுத்த வருஷம் கொரோனா முடிந்த உடனே உங்களை கூப்பிட்டு உங்க வாழ்த்து என் குழந்தைக்கு வேணும், ஏன்னா எங்க என் பையனுக்கும் நீங்க தான் வந்து பண்ணீங்க அப்படின்னு சொல்ற ஒரு அன்பு இருக்கு பாருங்க, அதுதான் நிரந்தர வைப்பு சொத்து. ஒரு விஷயம் கேட்கணும் பாரதி உங்களை, அதாவது சொல்லுங்கம்மா, இவ்வளோ பிஸியா இவ்வளோ இதுவா இருக்கீங்க, எல்லாருக்குமே இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னாக்க, ஒரு ப்ரொஃபஷன்ல இருந்துட்டா குறிப்பா பெண்கள், அவர்களால வீட்டையும் இதையும் ப்ரொஃபஷனையும் மேனேஜ் பண்ண முடியுமா, இவங்க எல்லாம் எப்படி பண்றாங்க அப்படின்னு எல்லாரையும் பாக்குறாங்க, நீங்க எப்படி பண்றீங்க? கரெக்ட், ரொம்ப கரெக்ட் கேள்வி.
வீட்டை பண்ண முடியாததான், அதை நான் ஒத்துக்கிறேன் தான். ஆனா அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்ம ஃபேமிலி அமைஞ்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். நம்ம வந்து வீட்டை சுத்தம் பண்றியா நாட்டை சுத்தம் பண்றியான்னா, என் அப்பா நாட்டுக்காகவும் பாட்டுக்காகவும் தான் படைச்சாங்க. அப்பாவுடைய 24 வருஷ கனவு கல்யாணம் ஆனதால நின்றுடக்கூடாது. ஒரு வீட்டை சுத்தம் பண்றது எந்த மிஷினும் செய்யலாம், யாரும் செய்யலாம். விளக்கு பூஜை மனைவி தான் செய்யணும், அதை நான் ஒழுங்கா செஞ்சிருவேன், அதை மட்டும் கடமையை கரெக்டா செஞ்சிருவேன். மற்றபடி இல்லைன்னா யாரும் பண்ண முடியாது. இப்ப நவராத்திரி இல்லமா, 9 நாளும் எங்க அம்மா தான் கொலு வைப்பாங்க. எங்க வீட்டுல கொலு வச்சா 9 நாளும் நான் வெளியில தான் போவேன், காலையில தான் விளக்கு ஏத்துவேன். சோ அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி புரிந்து கொள்வது போல கணவன் அமைந்து குழந்தைகள் அமைந்தால் அது கஷ்டமே இல்லை. ஆனா நமக்கு ஒரு தர்மம் இருக்கு, பெண்ணுக்கான மங்கள சடங்குல இருந்து விலகவே கூடாது. அதை ஒழுங்கா செஞ்சிருவேன். கொஞ்சம் வீட்டை கவனிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இல்ல, அதாவது நீங்க சொல்றீங்க எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றீங்க இல்லையா, அப்படி எல்லாரும் கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணுவதற்கு உங்களுடைய எந்த குணம் உதவுறது? அடடடா, ஒரே குணம் தான், இந்த வாய மேடையில மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், வீட்டுல யூஸே பண்ண. ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. வாய் வந்து பேசுவதற்கல்ல, ஏசுவதற்கல்ல, சிரிப்பதற்கு தான். ஒரு ஏச்சு மொழி வரும்போது நீங்க சிரிச்சிட்டீங்கன்னா ஏசியவர் சிரித்து விடுவார். நமக்கு கோபம் வந்து விட்டால் எதிராளி வெற்றி பெறுகிறான்னு இருக்கும், கோபம் வரவே கூடாது. என் கணவத்தை 30 வருஷமா நான் சத்தமா ஒரு வார்த்தை 7 கட்டைக்கு மேல பேசினதே கிடையாது. மொத்தமே 7 கட்டை தான், சரியா பண்ணு, 7 கட்டைக்கு மேல. ஏன்னா எஸ், ஆமா ஆமா, சரிம்மா சரிம்மா சொல்ல, அதுல என்ன இருக்கு? எங்க அம்மா அதை எனக்கு கத்துக்கணுமா? வாழ்க்கையில சொல்லாத வார்த்தை சாரி, அடிக்கடி சொன்ன வார்த்தை சரி, இது என் மனசுல பதிஞ்சது. எஸ், அப்படியா சரிடுவேன். கொஞ்சம் சமையல்லதான் அப்படி இப்படி ஏதாவது கொஞ்சம் லேட்டா, நைட் எல்லாம் 2 மணிக்கு வந்து படுத்துட்டு அப்படி இருக்கும், லேட் ஆயிடும், கொஞ்சம் லேட் ஆயிடும். அப்புறம் 2 வருஷம் தான் அந்த கஷ்டம் எல்லாம். அவர் வந்து கிளாக் மேன், ரொம்ப கிளாக், கரெக்டா 7:30 கிளம்புவார். சோ அவரை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அதுவும் சரியாயிடுச்சு. சோ வாயை கட்டுப்படுத்துனா, பெண்கள் வந்து நான் என்ற நினைப்பை வீட்டில் மறந்தால், எங்கேயுமே மறந்தா நல்லதுதான், வீட்டில் மறந்தால் வீடு சுகமாக இருக்கும். இது என்னுடைய அனுபவம், கரெக்ட் தானம்மா? நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. இன்றைய தலைமுறைக்கு நீங்க என்ன செய்தி சொல்ல விரும்புறீங்க? இன்றைய தலைமுறைக்கு, அதாவது கலை தலைமுறைக்கா பொதுவா மக்களுக்கா? பொதுவான தலைமுறைக்கு. பொதுவான தலைமுறைக்கு. பொதுவான தலைமுறைக்கு நான் சொல்ல நினைப்பது, ஒரு பெண்ணாக இருந்தால் தங்கள் வீட்டு குழந்தைகளை ஒரு பண்பாடோடு, தாய்மார்கள் குறிப்பாக நான் சொல்வது தாய்மார்கள், ஒரு பெண் என்பவள் நம் வீட்டு குழந்தை மட்டுமல்ல, அவளுக்கு வேண்டிய சுடிதாரை வாங்கி தரது நம்ம பொறுப்பல்ல, குழந்தைக்கு வேண்டிய டிராயரை வாங்கி தரது நம்ம பொறுப்பல்ல, உணவு உடை உறைகள் மட்டும் நமக்கு பொறுப்பல்ல, உள்ளத்தை உருவாக்க வேண்டியது ஒரு பெண். வெறும் கல்வி கொடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு வச்சா வாழ்க்கை ஓவர்னு நினைக்கிற பாணியை மாத்திட்டு, இந்திய நாடு சீதை பிறந்த நாடு, ஒவ்வொரு பெண்ணும் சீதையாக இருக்க முடியும், முடியுமான முடியும், முடியல அப்படின்னா அது அவளுடைய படைப்பு, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆக ஒவ்வொரு தாய்மாருக்கும் என்ன பொறுப்பு இருக்கிறது என்றால், மகளை வந்து எப்படி வளர்க்கணும்னா, கணவனை நேசி சொல்லி கொடுக்கணும், உனக்கு கணவன் வீடுதான் முக்கியம் அதை சொல்லி கொடுக்கணும், பெரியவங்களை மதி சொல்லி கொடுக்கணும், என்ன திறமை இருந்தாலும் காலரை வசத்தாத சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் நீ சொல்லி கொடுத்தியா? சொல்லி கொடுத்தேன், ஆண்மகனா இருந்தோ அதனால கொஞ்சம் சக்சஸ் பண்ண முடியுது. ஆண்மகனுக்கும் இதேதான், பெண் மகளுக்கும் இதேதான் நீங்க சொல்லிக் கொடுக்கணும். ஆண்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்னா, எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு பெண் வந்து குடும்பத்தை பாத்துக்கிறா, அதனால அவங்களும் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் வாழ்க்கையில, விட்டு கொடுத்து, விட்டு கொடுத்தார் அப்பா ஒரு பாட்டு பாடுவாங்க, விட்டு கொடுத்தோ கெட்டதும் இல்லை அப்படின்னு, அந்த மாதிரி விட்டு கொடுத்துட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில, நீ எனக்கு கொடு நான் உனக்கு கொடுக்குறேன், வாழ்நாள கடவுள் கொடுப்பார், வாழ்ந்துகிட்டே இருப்போம், பேசிக்கிட்டே இருப்போம். அருமையா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒரு காந்தி பாடலோட முடிக்கலாம், அதை கேட்க அவளா? சரிம்மா, ரொம்ப அழகான விஷயம். கலைவாணருக்கு அப்பா எழுதுனது, அப்பா பாடினது, கலைவாணர் பாடி அப்பா பாடினது, அப்பாவுக்கு அப்புறம் நான் பாடினது, நானுக்கு எனக்கு அப்புறம் கலைமகன் பாடினது, இத்தனை பேர் பாடியும் பாட்டுக்கு வயசாகல, ஏன்னா எங்களுக்கு வயசாகல, அதில் இருக்கும் தமிழுக்கு வயசாகல.
அப்போ இந்த காந்தி வந்து இந்தியாவின் பிதா, நம்மள வளர்த்தவர். இது அப்பா வந்து ஒரு நகைச்சுவை சம்பவம் சொல்லி இந்த பாட்டை பாடி முடிச்சிடற. இது அப்பா அப்ப பாடி வானொலியில குழந்தைகளுக்கு பாடி நிறைய 52 வாரங்கள் நடந்ததுமா உங்களுக்கு தெரியும். ரேடியோ ஸ்டேஷன் கண்மணி பொங்கால சொன்னீங்களே. அப்புறம் சீர்காழிக்கு போகும்போது நாங்க சீர்காழியில கச்சேரி பண்றோம். அங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு பெண் வந்து அமர்ந்திருக்கிறார். அப்ப அந்த பாட்டை நான் பாடுனேன், எப்படி பாடினேன் அப்படிங்கறத சொல்லி காமிக்கிறேன். அந்த பாட்டை பாடின உடனே கலெக்டர் தாளமூட்டர் அப்படி உடனே அப்பா சொன்னாங்க, பொதுவா கலெக்டருக்கு தான் எல்லாரும் தாளம் போடுவாங்க, ஆனா என் பாட்டுக்கு கலெக்டரே தாளம் போடுறாங்களே என்ன அப்பா பஞ்சுவ. இது வந்து தயார் பண்ண முடியுமா? முடியாது. பட்டிமன்றமோ அல்லது நம்ம பத்திரிகையில இருந்தோ எடுத்து பேச முடியுமா? முடியாது. அந்த மூளைக்குள்ள ஒரு ஜோதி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், நகைச்சுவையா சொல்லணும். அத சொன்ன உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, நான் வேற யாரும் இல்ல, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கவிஞர் வில்லுப்பாட்டுல நடத்தும் போது குழந்தையா இருந்து காந்தி வந்தார்ல பாடின குழந்தை நான். அந்த பாட்டு என் மனசில் பதிந்து எனக்கு இப்ப மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கும் எனக்கு தேசியத்தையும் காந்தியத்தையும் சொல்லி கொடுத்ததே சுப்பு ஆறுமுகம் தான். அவருக்கு ஒரு பெரிய கரகோஷம், அவருக்கு ஒரு பெரிய கும்பிடுன்னு சொன்னப்போ எங்களுக்கு தலை நிமிர்ந்து நிக்குது. இன்னைக்கு நாங்க அதை பாடிக்கிட்டு இருக்கோம். இப்ப நீங்க கேக்குறீங்க, அம்மா கேக்குறீங்க, உங்க வழியா நிறைய பேர் கேக்குறாங்க. அந்த பாட்டு நல்லா சிரிப்பு வரும், அருமையா இருக்கும். அந்த பாட்டை பாரு. காந்தி தாத்தா பாரு கண்ணாடி போட்டிருக்காரு, அவர் கையில் பெரிய தடியே காணோம் தலையில் முடியே, உயரமான உருவம் மது ஓட்ட பல்லு பருவம், அவர் வயிறு ஒட்டி இருக்கும் அந்த வாயப்பவும் சிரிக்கும், பாசமுள்ள மீச அத பார்க்க பார்க்க ஆசை, அவர் பனியன் இல்லா தாத்தா அவர் பாதி வேட்டி தாத்தா, பொய்யே சொல்ல மாட்டார் அவர் புலால் திங்க மாட்டார், பகை வையும் போதும் சிரிப்பார் அவர் வாழ்த்து சொல்லி குதிப்பார், காந்தி தாத்தா மனைவி கஸ்தூரி நல்ல துணைவி, பூந்தி இனிப்பு போல ரொம்ப பொருத்தமான ஜோடி, உண்மையான தாத்தா அவர் ஊருக்கெல்லாம் தாத்தா, இதை எண்ணி எண்ணி பார்த்தா அவர் எனக்கும் பிடிச்ச தாத்தா. காந்திஜி கண் முன்னாடி. நன்றி நன்றி தாயே, ரொம்ப சந்தோஷம். இந்த பாட்டு எவ்வளவு ஆண்டுகள் கழிச்சு இதெல்லாம் தான் சொல்லி கொடுக்கணும் குழந்தைகளுக்கு இல்லீங்களா. அப்புறம் வந்து பல படங்கள்ல இந்த மெட்டெல்லாம் எடுத்து அப்படி இப்படி அதெல்லாம் போச்சு. ஆனாலும் பாட்டு பாட்டாவே இருக்கு. ரொம்ப நன்றி பாரதி மேடம், உங்களுடைய பொன்னான நேரத்தை இவ்வளவு நேரம் செலவழிச்சு நல்ல நல்ல தகவல்கள் சொல்லி உங்க வாழ்க்கையில இருந்து மற்றவர்கள் பாடம் எடுத்துக்கிற அளவு பல தகவல்களை சொன்னீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றியம்மா. நான் வந்து அந்த நாள்ல இருந்து உங்களை தாயாக பாவித்து என்னுடைய அன்பு அம்மா போல நான் வணங்கி வரும் ஒரு அற்புதமான தன்னம்பிக்கை நட்சத்திரம். நீங்க என்னைக்குமே லேடிஸ்க்கும் ஸ்பெஷல், லேடி ஸ்பெஷல் தான். அதனால இந்த பேட்டில எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு கிரிஜா ராகவனுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். அம்மாவுக்கு என்னுடைய பணிவான பாசத்தையும் தெரிவிக்கிறேன். தொடர்ந்து நிறைய செய்யுங்கள். மக்கள் எல்லோரும் கொரோனா கவலை இல்லாது சீக்கிரம் காலியை வேண்டி கொரோனா செல்லட்டும், இயல்பு வாழ்க்கை மீளட்டும். வாழியவே பாடி முடிக்கிறேன். வழியவே பல்லாண்டு காலம் எல்லோரும் நல்லபடி வாழியவே, நலமாக நல்லபடி வாழியவே. ஜெய் ஹிந்த். நன்றி. வணக்கம்மா. நன்றி நன்றி. என்ன நேயர்களே, தன்னுடைய வாழ்க்கையை பற்றி எவ்வளவு அழகாக எங்கிருந்து எங்க வந்திருக்காங்க, அதாவது பிரபலங்கள் வீட்டுல பிறக்கிறதுல எந்த அளவிற்கு சாதகங்கள் இருக்கோ அந்த அளவிற்கு பாதகங்களும் இருக்கு. ஏன்னா அவர் பெயரை வச்சு அத மாதிரி அவங்க பொண்ணா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவருக்கு ஈடாக வளர்ந்து அவர் பேர் சொல்லும் அளவிற்கு ஒரு முத்திரை பதிக்கிறது அப்படின்னா எந்த அளவிற்கு இவர் உழைத்திருக்க வேண்டும். அவர் சொன்ன மாதிரி சொந்த வாழ்க்கையிலும் தன்னுடைய மகனையும் தன்னுடைய திரைக்கு கொண்டு வந்து அதற்கு ஒருபடி மேலாக அவரும் வளர்ந்து இன்று ஒரு அருமையான வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் பாரதி திருமகன் நிச்சயமாக உங்கள் எல்லோருக்குமே மனதிற்கு ரொம்பவும் பிடித்தவராக இருந்திருப்பார். இந்த பேட்டியை எல்லாரும் ரசிச்சிருப்பீங்க. உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்க வரேன். நன்றி. வணக்கம்.